வாட்ச்மேன் நீ என்ற பக்தனின் வாழ்க்கையை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன். இருண்ட சீன தேசத்துக்காக திறப்பின் வாசலில் நின்று அங்கேயே தன் ஜீவனை பானபலியாக வார்த்தவர், எனக்கென்று ஒன்றுமே வேண்டாம், என் தேவனுக்கென்று எல்லாமே வேண்டும் என்று முழங்கியவர் இவர். அஞ்ஞானமும் காரிருளும் சூழ்ந்த சீன தேசத்தில் கவாட்டோ என்ற இடத்தில் இவர் பிறந்தார். 18 வயது வந்தது. அந்த வயதே கர்த்தருக்கென்று தான் தீர்மானம் செய்ய வேண்டிய வயது என்று அறிந்து, இயேசுவே, நான் இனி உலகத்தை வெறுத்து என் புறம்பே தள்ளுவேன், உம் சிலுவையோடு ஒரு புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறேன், மரணமானாலும் ஜீவனானாலும் நீரே என் பங்கு என்று தீர்மானம் செய்தார். காலம் தாழ்த்தாமல் கிறிஸ்துவின் இரத்தம் தோய்ந்த கரங்களை தன் கைகளில் பிடித்து கொண்டு தெருக்களில் இறங்கி பிரசங்கிக்க தொடங்கினார். அதோடு கூட கிராம ஊழியங்களை ஆரம்பித்தார். அநேக வாலிபர்களை கிறிஸ்துவின் சேவைக்காக திரட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தினார். ஆலயங்களில் தேவ செய்தி அளித்த பின் அங்கு ஒரு ஜபக்குழுவை ஏற்படுத்தினார். காலம் மிக வேகமாக சுழன்றது. சீனா தலைமையில் ஒரு பெரிய புரட்சியை கண்டது. கிறிஸ்தவர்கள் எதிர்நீச்சல் போட்டு இரத்த சாட்சிகளாக மாற வேண்டிய இருண்ட நேரம் வந்தது. ஆலயங்கள் தகர்க்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட போதகர்களுக்குள் வாட்ச்மேன் நீயும் ஒருவர். 1951 அவருக்கு 20 கடுங்காவல் தண்டனை என்று கொடூரமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. விலங்கிடப்பட்டவராக அவரது மனைவியின் கண்களுக்கு முன்பால் அடித்து இழுத்துச் செல்லப்பட்டார். அவர் மனைவி பசியாலும் பட்டினியாலும் வறுமையினாலும் நோயினாலும் சிறைக்கு வெளியே பாடனுபவிக்கும் பொழுது இவர் சிறைச்சாலைக்குள்ளே நிர்பந்திக்கப்பட்டு மலத்தை புசிக்கவும் சிறுநீரை குடிக்கவும் குளிரிலே தவிக்கவும் சவுக்கடிகளால் இரத்தம் சிந்தவும் தாங்க முடியாத சித்திரவதைகளை அனுபவித்தார். சிறையிலும் இவர் தமது அருமை இரட்சகரை மகிழ்ச்சியோடு பாடி துதிப்பதைக் கண்ட சீன அரசாங்கம் இவரது நாக்கை பிடித்து வெளியே நீளமாக இழுத்து அறுத்து துண்டித்து போட்டார்கள். ஆனால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, தனக்கு நாக்கு இருந்தவரையிலும் தன்னை நேசித்த கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யவும் பிரசங்கம் பண்ணவும் மனதார துதிக்கவும் தேவன் கொடுத்திருந்த தருணங்களுக்காக நன்றியுடன் துதித்தார். நாக்கு இல்லாமற் போனால் என்ன, நன்றியுள்ள உள்ளம் போதுமே. இயேசுவோடு பேச, அவரோடு உறவாட மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா என்ற உறுதியோடு கூட இருந்தார். ஜீவனானாலும் மரணமானாலும் விடுதலையானாலும் சிறைவாசமானாலும் நாக்கு இருந்தாலும் அறுக்கப்பட்டு போனாலும் துதியின் மகிழ்ச்சி அவர் உள்ளத்தில் இருந்தது. 20 கடுமையான சிறைவாசம், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள். 1971 இவர் விடுதலையாக வேண்டிய ஆண்டு. அவர் மனைவி அவர் விடுதலைக்காக ஆவலோடு எதிர்பார்த்து ஏக்கத்துடன் காத்திருந்தார்கள். 20 பிரிவு, ஐயோ, தாங்க முடியாத வேதனையான பிரிவு அது. வாட்ச்மேன் நீ விடுதலையாகி வீடு வருவார் என்று வழியையே பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி திடீரென்று நாற்காலி முறிந்து கீழே விழுந்தார்கள். கணவனை காணாமலேயே உயிர் பிரிந்தது. இந்த செய்தி சிறையிலே இருந்த வாட்ச்மேன் நீ கேட்டின போது அவர் புழுவாய் துடித்து போனார். எனினும் பூமியில் சந்திப்பதை விட பரலோகத்தில் சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்று அந்த நாளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார். 1 June 1972 வாட்ச்மேன் நீ இவ்வுலகத்தில் தன் நேசருக்காக மகிழ்ச்சியோடு அனுபவித்த நேச பாடுகளில் நின்று விடுபட்டு நித்திய மகிமைக்குள் மகிழ்ச்சியோடு பிரவேசித்தார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 14:22 அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். காட் பிளஸ் யூ.